வணக்கம் நண்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அன்பர்களை இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் இல்லை உங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை நீங்கள் கையில் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் உங்கள் கிட்டையும் ஒரு நல்ல விதமான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கும் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் பிறந்த தேதியின்படி எந்த பொருட்கள் வீட்டில் கைத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த உலகில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலுமே தான் பிறந்த தேதியை கொண்டு அவர்களது குணநலன்கள் விருப்ப வெறுப்புகள் மற்றும் அவர்களது எதிர்காலத்தை கூட கணிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒருத்தருடைய பிறந்த தேதியின்படி எந்த வகையான பொருட்கள் வீட்டில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதை தெரிஞ்சு வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அவ்வாறு பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது மூலம் பிறந்த தேதியின் பலனை நீங்கள் பெற முடியும் அதன்படி ஒருவர் பிறந்த தேதியின்படி படி எந்த பொருட்களை வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் முக்கியமாக பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை அதாவது அது ஒற்றை இலக்கை எண்ணாகும் முறை கணக்கிட வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா இப்போது உங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி நான்கு என்றால் அவர்கள் வந்து ஆறாம் எண்ணிக்கை ஒரு பொருட்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் சரியா பிறந்து தி இப்போது முப்பதாம் தேதி பிறந்தாங்கன்னா அவங்களுடைய கூட்டு எண்ணிக்கை வந்து த்ரீ ப்ளஸ் ஜீரோ மூணு ஸோ இப்படி தான் எண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு அவங்க வந்து ஆறாம் எண்ணுக்கு தான் அதிபதி ஸோ அவங்க ஆறாம் எண்ணுடைய பொருட்கள் தான் வைக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் சொல்ல போகிறேன்னா ஒன்றுலேருந்து ஒன்பதுக்குள்ள என்னென்ன எண்காரர்கள் என்னென்ன பொருளை கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இது ரொம்பவும் புதுமையான ஒரு விஷயம் தான் இது கண்டிப்பாக நிறைய பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே இது நிறைய பேர் இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய இருக்கிற எல்லா நாடுகளிலும் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம இந்திய நாட்டுக்கு ஏற்ற போல் இதில் இப்போ வடநாட்களில் இந்த வட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேர் பாப்புலராக இருக்குது நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க நல்ல பலனும் அவங்களுக்கு அடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போது நம்ம நேயர்களுக்காக ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம ஜோதி ரங்கசெய்யங்கள் சேனலின் நேயர்களுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்காக நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் சரி பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கை ஒன்று அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் புல்லாங்குழலை வீட்டின் வடக்கு திசையிலே நீங்கள் வைக்க வேணுங்க முக்கியமாக அந்த புல்லாங்குழல் மரத்தால் ஆனதாக அது இருக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றாம் தேதி பிறந்தவங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவங்க புல்லாங்குழல அவங்க வீட்டில் வைக்கணும் விளக்கு அந்த புல்லாங்குழலில் வந்து வடக்கு திசையில் நீங்கள் அந்த வீட்டில் வச்சுருக்கணும் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரும் பிறந்த தேதி கூட்டணிக்கு ரெண்டுன்னு வருது வச்சுக்கோங்களேன் ரெண்டில் யார் யார் வருவா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மின்களுக்கு அதிபதி இந்த இரண்டாம் மின்காரர்கள் வெள்ளை கலரில் ஷோ பீஸை வீட்டின் வட தென் திசையில் வைத்து திறக்க வேண்டும் இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோ பீஸ் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வராமல் தடுக்கும் ஓகே ஸோ இந்த இரண்டாம் மின்காரர்கள் வெள்ளை கலர் ஷோபீஸ் ஷோபீஸ்ன்னு சொன்னால் ஷோ கேஸில் வைக்கக்கூடிய ஒரு வெள்ளை ஒரு செலை வைக்கலாம் இல்லை வெள்ளை கலரில் ஒரு பெரிய பொம்மை வாங்கி வைக்கலாம் ஆனால் வந்து வீட்டுக்கு அலங்கார பொருட்களை என்ன வேணால் நீங்கள் வந்து வெள்ளை கலரில் பியூர் ஒயிட்டில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அது எந்த திசையில் வைக்கணும்னா வட தென் திசை அப்படின்ற திசையில் அதை நீங்கள் வைக்கணும் அதாவது வடக்கு திசையும் தெற்கு திசையும் சந்திக்கும் திசை தான் வட தென் திசைன்னு சொல்லுவாங்க ஸோ வடக்குனால் நார்த்துங்க கிழக்குனா ஈஸ்ட் மேற்குனா வெஸ்ட்டு தெற்குனா சவுத்து வடக்குனா நார்த்து ஸோ இந்த தெற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மூளை இருக்கு பார்த்தீங்களா அந்த மூலையில இதை நீங்க வைக்கணும் புரியுதுங்களா அடுத்தது மூன்றாம் என்காரர்கள் கூட்டு எண்ணிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் பன்னிரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க நாலு பேரும் என்ன பண்ணணும்னா ருத்ராட்சத்தை வந்து வீட்டில் கண்டிப்பாக வச்சிருக்கணும் நண்பர்களே அதுவும் முழு ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் ருத்ராட்சை ருத்ராட்சலை வைத்திருக்கக்கூடாது ஒரு ருத்ராட்சத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சிருந்தா போதும் உங்களுக்கான பலன் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பிறந்த தேதி கூட்டியணிக்கு நான்கு நான்காம் என்னென்ன என்னென்ன நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு இந்த என்காரர்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நாலு தேதியில் பிறந்தவங்க என்ன வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் அவங்க இந்த நாலு பேருமே வந்தவர்கள் வீட்டோடைய வடக்கு திசையில் குபேரர் அல்லது லட்சுமி படத்தை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா ஐந்தாம் மீன்காரர்கள் ஐந்தாம் மீன்காரர்கள் என்னென்னா அவர்கள் ஐந்தாவின் அவர்காரர்கள் வீட்டின் வடக்கு திசையில் குபேரன் அல்லது லட்சுமி அதை சொல்லிட்டேன் இல்லையா இப்போ வந்து அடுத்தது பிறந்த கூட்டு எண் நான்கு நண்பர்களே நான்கு என்னன்னா நான்காம் தேதி பிறந்தவர்கள் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் இந்த நாலு பேருமே நான்காம் தேதி சொந்தக்காரங்க இவங்க என்ன வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்ணாடியை வீட்டில் தென்மேற்கு திசையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக கண்ணாடியை வைத்திருக்கும் போது அந்த கண்ணாடி முழுமையாகவும் பெரிதாகவும் இருக்க வேண்டும் உடைந்ததாக இருக்கக்கூடாது சின்ன கீரல் கூட இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடாது எந்த திசையில் வைக்கணுன்றது தான் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் இதில் தென்மேற்கு திசையில் அவங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்யணும் வைக்கும் போது பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கை நான்கு காரர்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமாக அது அமையும் அடுத்தது பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கை ஐந்து அவங்களுக்கு என்ன பலன என்ன வைக்கணுன்றதை பார்க்கலாம் ஐந்தாம் தேதி எண்காரர்கள் காரர்கள் ஐந்து பதினான்காம் தேதி பிறந்தவர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதியில பிறந்தவங்க என்ன வைக்கணும்னா அவர்கள் வீட்டின் வடக்கு திசையில் குபீரர் அப்படி இல்லைனா லட்சுமி படத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும் வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் அவர்களுக்கு பெருகும் ஐந்தாம் மின்காரர்களுக்கு இது கண்டிப்பாக இது ரொம்பவே உதவி புரியும் மற்ற தேதிக்காரர்களுக்கு உதவுமான்றது சந்தேகம்தான் ஆனால் ஐந்தாம் மின்காரர்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்தது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஆறு அப்படின்னு வந்துச்சுன்னா வீட்டுடைய தென்கிழக்கு திசையில் மயில் இறகை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் பணப்பெருக்கம் அதிகரிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டுடைய தென்கிழக்கு திசையில் தான் நீங்கள் மயில் இறகை வைக்க வேண்டும் நீங்கள் அந்த மயில் இறகத்தில் வந்து ஏதோ ஒரு திசையில் கண்ணாப்பிடான்னு வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு பலன் தராதில்லன்னா அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சில பொருட்களுக்கு சில சூட்சமமான முறைகள் மூலம் தான் அந்த திசைகளை தேர்வு பண்ணியிருக்காங்க அதனால் அந்தந்த திசைகளில் அந்தந்த பொருட்களை வைக்கும்போது தான் அதோடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அடுத்தது இது வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கூட்டு எண்ணிக்கை ஆறு பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஏழு அப்படின்னா அவங்க ஏழு எண்காரர்கள் யார் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த மூன்று தேதிக்காரர்கள் ஏழு எனக்கு அதிபதி இப்போ இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள் என்ன வீட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டுடைய தென்கிழக்கு திசையில் ருத்ராட்சத்தை வைத்திருக்க வேண்டும் அதுவும் அடர் ப்ரௌன் நிற ருத்ராட்சத்தை வைக்க வேண்டும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்க ருத்ராட்சத்தை அவங்க வந்து வீட்டுடைய தென்கிழக்கு திசையில் வைக்கணும் அடுத்தது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை எட்டு அப்படின்னு வரவங்க என்ன வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த எட்டு காரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த மூன்று தேதியில் பிறந்தவர்கள் இந்த எட்டு ஆதிக்கத்தின் கீழ் வருவார்கள் இவர்கள் வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கிறிஸ்டலை வீட்டுடைய தெற்கு திசையில் வைத்திருக்க வேண்டும் இதனால் அந்த கிறிஸ்டல் அனைத்து விதமான கெட்ட ஆற்றலையும் ஈர்த்து நல்ல ஆற்றலை வீட்டில் உழவச் செய்யும் தெற்கு தெற்கு திசைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் தெற்குன்றது சவுத்து சவுத் சைடு வந்து அவங்க இந்த கருப்பு கிறிஸ்டலை வைக்கணும் கருப்பு நிற கிறிஸ்டல்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் நான் சஜஷன் பண்ணுறேன் என்னென்னா பிளாக் டர்மலைன் அப்படின்னு ஒரு கல் இருக்குது இந்த கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை இமிட் பண்ணுறக்கூடிய சக்தி நேச்சுரலாகவே இருக்குது நீங்கள் அதுக்கு வந்து எந்த விதமான மந்திரம் உருவேற்றுறதலோ இல்லை வந்து அதுக்கான பரிகார முறைகளோ எதுவுமே கிடையாது அந்த கல்லை நீங்கள் வாங்கி வைத்தால் மட்டும் போதும் இந்த காரர்களுக்கு மிகவும் சக்தி வந்து உங்களுக்கு வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் இது உணர்வு உணர்ந்த ஒரு விஷயம் ஏனென்றால் நானும் எட்டாம் தேதியில் பிறந்தவன் தான் அதனால் நான் யூஸ் பண்ண விஷயத்த உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக பழிக்க தான் செய்து நிஜயம் பல அடைஞ்சதுனால உங்களுக்கு நான் இந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்றேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்தது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை ஒன்பது அப்படின்னா அவர்கள் வீட்டின் தென் திசையில் பிரமிட் வைப்பது மிகவும் நல்லதுங்க ஓகேங்களா குறிப்பு இவைகளை வைக்க முடியாதவர்கள் ஒரு மகிழ மரம் இல்லைன்னா ஒரு வேப்ப மரம் இல்லைன்னா ஒரு பண்ணை மரம் இல்லை பன்னீர் மரம் இல்லை நாவல் மரம் இரண்டு தென்னை மரம் துளசி செடி மரக்கன்றுகள் வைக்க இடமில்லாதவங்க பற்றி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கோவில் இது போன்ற இடங்களில் வைத்து பராமரிக்கலாம் மரக்கன்றுகள் தானமாக வழங்குதல் நல்லதே நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி இது விஷயங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்க கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அன்பர்களே இதை உங்களுக்கு இன்னொரு குறிப்பான விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் இருப்பாங்க எட்டாம் தேதி பிறந்தவர்கள் இருப்பாங்க அஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் இருப்பாங்க ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லா தேதிக்காரர்களுக்குமே ஒரு ஒரு விஷயத்த அவங்கவுங்களான பொருளை நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு உருவாகும் நீங்கள் சில விஷயத்தை நான் யோசிச்சு பாருங்கள் சில பேர் வீட்டில் சில பொருட்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்கள் உணர முடியும் அது அவங்களுக்கும் தெரியாது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள அறியாமல் சில பேர் ஒரு ஐந்தாம் தேதி பிறந்தவருங்க இல்லை ஒரு ஆறாம் தேதி அவங்களுக்கு ருத்ராட்சத்தை வந்து அவங்களுக்கு நல்லது திடீர்னு போய் ருத்ராட்சத்தை வாழ்ந்து வச்சுருப்பாங்க வீட்டில் அது அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி சில பேருக்கு இந்த குபேர சிலை வந்து அவங்களே அறியாமல் வந்து ஐந்தாம் தேதி பிறந்தவங்க அந்த சிலையை வந்து அந்த இடத்துல மாட்டியிருக்கலாம் அதனால திடீர்னு அவங்களுக்கு வந்து சிந்தெல்லாம் வந்து சூட்சமமான விஷயம் சுற்றமான விஷயம் சில பேருக்கு அவங்களுக்கு நேச்சுரலாகவே நடக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அது என்ன என்ன காரணத்தினால் நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் நடக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வாங்கி எது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேதிக்காரர்கள் இதை வைக்கும்போது அவங்க வீட்டில் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே இது போன்ற நிறைய சூற்றமமான விஷயங்கள் நம்ம பதிவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சிவா